ஜப்பானை சேர்ந்த அமைப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. அதாவது நோபல் பரிசானது தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் தற்பொழுது. அமெரிக்கான நோபல் பரிசானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நோபல் பரிசு என்பது நான் ஏற்கனவே பார்த்தது போல ஒவ்வொரு ஆய்வு மேற்கொண்டவர்களுக்கும் பெரும் பயன் விளைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அது கருவிகளை கண்டுபிடித்தவர்களுக்கும் சமூகத்திற்கு அரிய தொண்டாற்றியவர்களுக்கும் வழங்கக்கூடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு பரிசாகும். ஸோ அமெரிக்கான இந்த நோபல் பரிசு மட்டும் இந்த சில நிறுவனங்களுக்கு கூட அவ்வப்போது வழங்கப்படுவதுண்டு. வேதியியலாளர் ஆல்பர்ட் நோபல் என்பவரால் 1895 தொடங்கப்பட்டது. இது 1901 முதல் பரிசானது இதில் வழங்கப்பட்டது. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த அமெரிக்கான நோபல் பரிசானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இயற்பியல், வேதியியல், இலக்கியம், மருத்துவம் என பல துறைகளின் கீழ் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு ஆண்டுதோறும் இந்த நோபல் பரிசானது வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அமெரிக்கான் நோபல் பரிசும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஸோ இந்த முறை இந்த ஜப்பானிய அமைப்பான நிகோன் கிடோங்கியாவுக்கு அமெரிக்கான் நோபல் பரிசு 2024 அமெரிக்கான் நோபல் பரிசை வழங்க நார்வே நோபல் கமிட்டியானது முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் இருந்து அணுகுண்டிலிருந்து தப்பியவர்களுடைய இயக்கமாக இது இருக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு வழங்கப்படுவதாக தற்பொழுது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கான் நோபல் பரிசுகளுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அணு ஆயுதங்கள் இல்லாத உலகத்தை அடைவதற்கான அவர்களுடைய முயற்சிகளுக்காகவும் அணு ஆயுதங்களை மீண்டும் ஒருபொழுதும் பயன்படுத்தக்கூடாது என்பதை சாட்சிகள் மூலம் நிரூபித்ததற்காகவும் இந்த நோபல் பரிசானது அவர்களுக்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது மிக முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்பது எல்லோருடைய ஒரு விருப்பமாகவும் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி கூட இது தொடர்பாக பல்வேறு நாடுகளுக்கும் சென்று அமைதி நிலவ வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல்வேறு ரஷ்யா உக்ரைன் என போர்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த அமைதிக்கான நோபல் பரிசு இது போன்ற ஒரு நிறுவனத்திற்கு ஜப்பானிய அமைப்பான நிகோன் கிடோங்கியாவுக்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பார்த்தது போல அணு ஆயுதங்கள் இல்லாத உலகத்தை அடைவதற்கான அவர்களுடைய முயற்சிகளுக்காகவும் அணு ஆயுதங்களை மீண்டும் ஒருபொழுதும் பயன்படுத்தக்கூடாது என்பதனை அவர்கள் சாட்சிகள் மூலம் நிரூபித்ததற்காகவும் இந்த அமெரிக்கான் நோபல் பரிசு அந்த அமைப்பிற்கு வழங்கப்படுவதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டன், தகவல்களுக்கு நன்றி.